வணக்கம். நான் டாக்டர் வந்தனாதேவி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா கேர்ள்ஸும் நார்மலாக ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான் ஒயிட் டிஸ்சார்ஜ். எனக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்குது, இல்லை ஃபவுல் ஸ்மெல்லிங்காக இருக்குது, எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது, என்ன பண்ணுறது, எப்போ டாக்டரை பார்க்கலாம், எப்போ டாக்டரை பார்க்கணும், எது வந்து நார்மல் எது அப்நார்மல் அப்படின்ற பற்றி டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறையா இருக்கும். இந்த வீடியோவில் அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெஜினல் டிஸ்சார்ஜ் வந்து நார்மல் தான், கம்ப்ளீட்டாக நார்மல் தான், அது எல்லா கேர்ள்ஸுக்குமே வர ஒன்று தான். எதனால் அந்த டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டிஸ்சார்ஜ் ஆகிறதுனால தான் வெஜைனா வந்து க்ளீன் ஆகும். நார்மலாக ஹெல்த்தி பாக்டீரியா, குட் ஹெல்த்தி பாக்டீரியா வந்து வெஜைனாக்குள்ளே இருக்கும். அந்த ஹெல்த்தி பாக்டீரியா தான் வந்து வெஜைனால இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாக்கும். வெஜினல் டிஸ்சார்ஜ் வந்து நார்மல்னு சொல்லிட்டோம். எப்போ நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வெஜினல் டிஸ்சார்ஜ் வரும்போது இச்சிங் இருந்தாலோ, எரிச்சல் இருந்தாலோ, இல்லை ஒரு மாதிரி ஃபவுல் ஸ்மெல்லிங்காக இருந்தாலோ, அழுகின நாற்றம் மாதிரி வந்தாலோ, அப்புறம் வந்து அதிகமாக டிஸ்சார்ஜ் இருந்தாலும் நம்மளை கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். வெஜினல் டிஸ்சார்ஜ் வந்து எப்படி இருந்தால் நார்மல், எப்படி இருந்தால் அப்நார்மல் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா கலர். நார்மலாக வந்து வெஜினல் டிஸ்சார்ஜ் வந்து ஸ்டிக்கியாக இருக்கும், அதாவது பாகுபதம்னு சொல்லுவோம்ல. இப்போ வெஜினா அந்த டிஸ்சார்ஜ் வந்து எடுத்து பார்த்தோம்னா பாகு அப்படியே ஸ்டிக்கு மாதிரி அப்படியே ஒட்டும். ஃபெவிகால் எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, எடுத்து கையில் ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கு மாதிரி வரும்ல, அந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், க்ரீமி ஒயிட் கலரில் இருக்கும். நார்மலாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா எக் ஒயிட் மாதிரியே இருக்கும். எக் ஒயிட் எப்படி இருக்கோ அப்படி இருந்தால் வந்து அது நார்மல். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கும். அதாவது மென்சஸ் வரப்போகுது, பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்றதுக்கு முன்னாடியும், பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்றதுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி நார்மலாக வெஜினல் டிஸ்சார்ஜ் இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் வேறு கலர் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து அப்நார்மல் சிம்டம்னு நம்ம எடுத்துக்கலாம். சில பேருக்கு ரெட் கலர் டிஸ்சார்ஜ் வரலாம். ரெட் கலர் டிஸ்சார்ஜ் வந்தால் அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெட் கலர் டிஸ்சார்ஜ் வந்தோம்னா பீரியட்ஸ் வந்து க்ளோஸாக இருக்குது. இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ பீரியட்ஸ் ஆகலாம். பீரியட் ஸ்டேட்டம் நீங்கள் மறந்துருந்தால் கூட அந்த ரெட் கலர் டிஸ்சார்ஜ் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். அதே மாதிரி பீரியட்ஸ் இல்லை எனக்கு இப்போ, ஆனால் வந்து ரெட் கலர் டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது அடிபட்டிருக்கான்னு பார்க்கணும். அப்படி அடிபட்டிருந்தா இல்லை வேறு ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது ரெட் கலர் டிஸ்சார்ஜ் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அதாவது வந்து ப்ரௌனிஷ் கலர் டிஸ்சார்ஜ். ப்ரௌனிஷ் கலர் டிஸ்சார்ஜ் வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடியோ பின்னாடியோ வரலாம். அதாவது வெஜினா வந்து ஒரு ஆசிட் மீடியம், நம்ம பிளட்டோட அந்த ஆசிட் சேரும்போது நம்மளுக்கு ப்ரௌன் கலர் கிடைக்கும். இப்போ லெமன் ஜூஸோட நம்ம பிளட்டை சேர்த்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரௌன் கலர் கிடைக்கும். அதனால் இந்த ப்ரௌனிஷ் கலர் டிஸ்சார்ஜ் வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ வரலாம். ஆனால் முன்னாடி பின்னாடி மட்டும்தான் வரணும். பீரியட்ஸ்க்கு நடுவில் எப்பயாவது வந்தாலோ, இல்லைனா பீரியட்ஸ் இல்லாத டைம் நடுவில் எப்பயாவது வந்தாலோ நம்ம கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். வந்து டிஸ்சார்ஜ் கிரீன், எல்லோ, ப்ளூவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கன்ஃபார்மாக நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா கிரீனோ எல்லோ கலர் டிஸ்சார்ஜ் இருந்தாலோ அது வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷனாக குறிக்கும். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளமீடியா இல்லை கொனீரியாவாக குறிக்கும். இது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்சார்ஜ் வந்து ஃப்ரூட் ஸ்மெல்ல இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம டிஸ்சார்ஜ் வந்து கர்டு மாதிரி, தயிர் மாதிரி இருந்ததுன்னா, அதாவது கர்டி ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக குறிக்கும். அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அரிப்போட இச்சிங்கோடு இருந்ததுன்னா கன்ஃபார்மாக நம்ம டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி டிஸ்சார்ஜ் வந்து ஃபிஷ்ஷி ஸ்மெல்லாக இருந்தாலோ இல்லை மெட்டல் ஸ்மெல்லாக இருந்தாலோ அது வந்து பிஹெச்சோட வெஜினல் பிஹெச்சோட சேஞ்ச்னால வந்திருக்கலாம். அதனால கன்ஃபார்மாக நம்ம வந்து டாக்டரை பார்க்கணும். இந்த வீடியோவில் வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வெஜினல் டிஸ்சார்ஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ஹோம் ரெமிடிஸ் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தன்னலம் பிறநலம் காப்போம். ஸ்டே 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 ஹெல்த்தி, ஸ்டே பாசிட்டிவ். தேங்க்யூ.